இடையிடையில கொஞ்சம் எதிரில இம்பார்ட்டன்ட் தோணுதோ அதை பற்றி செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ ஆஃபலைன் கொஸ்டின் பேப்பர் பார்த்துருக்கோம். கொஸ்டின் நம்பர் 2017 42, கொஸ்டின் நம்பர் 42 செய்கிறோம். ஒரு நேர்வட்ட கூம்பின் இடைக்கண்டத்தின் இருபுறமும் அமைந்த வட்டங்களின் சுற்றளவுகள். நேர்வட்ட கூம்பின் இடைக்கண்டம், இடைக்கண்டம் அப்படின்னா த்ரஸ்டர், இந்த பக்கெட் மாதிரி இருக்கே அது, அதனுடைய சுற்றளவு மேல்தட்டு மற்றும் கீழ்த்தட்டு, இதனுடைய சுற்றளவு வந்து இப்படி கொடுத்துருக்கு. அப்போ இந்த 44 பெரிய நம்பர் இல்லையா, அப்ப இதை வந்து 44 வச்சுக்கிறோம். அடுத்தது இது வந்து 8.45 சென்டிமீட்டர், இந்த மாதிரி கொடுக்கப்பட்டால் அதோட உயரம் வந்து கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். கொஸ்டின் உயரம் வந்து கொஸ்டின் நம்பர் 42 இல்லையா, கொஸ்டின் நம்பர் 45, உயரம் வந்து 14 சென்டிமீட்டர், ஹெச் வந்து 14 சென்டிமீட்டர். ஸோ இந்த இடத்துல இங்கிருந்து இங்கே வரக்கூடிய இந்த ஹெச் வந்து 14 சென்டிமீட்டர். இந்த மாதிரி இருந்தால் இதனுடைய கொள்ளளவு என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். தட் இஸ் வால்யூம் ஆஃப் த த்ரஸ்டர் கண்டுபிடிக்கணும். அதுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும். பிஃபோர் தட் வி வாண்ட் டு ஃபைண்ட் கேபிட்டல் அண்ட் ஸ்மாலர். இது வந்து இது வரைக்கும் வரக்கூடியது கேபிட்டல், இது வந்து நமக்கு ஸ்மாலர். ஸோ பெரிய ஆரம் சின்ன ஆரம் ரெண்டு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த இடத்துல சுற்றளவு ஃபார்முலா அப்படி இருக்கும் பாரு, சுற்றளவு ஃபார்முலா பையார் ஸ்கொயர் 2πr, பையார் ஸ்கொயர் ஸ்கொயர் ஃபார்ம் வந்தாவே பரப்பளவு, ஸ்கொயர் இல்லாம ஓரளவு வச்சு வரக்கூடியது வந்து சுற்றளவு. அப்போ இந்த இடத்துல 2πr 2π. இப்போ இதுவே பையார் ஸ்கொயர் அப்படின்னா இருப்போம், நமக்கு இது எதை குறிக்குது, பரப்பளவை குறிக்குது. சதுர அளவு அப்படின்னு வரப்போ பரப்பளவு குறிக்குது, ஸ்கொயர் யூனிட். அப்போ 2πr சமம் 44. ஸோ 2 கேன்சல், therefore பையார் சமம் 22. பையன் நம்ம எப்படி இருக்கோம், 22/7 இட்டு r = 22. தேர்ஃபோர் r = 22, 7/22 இந்த பக்கமும் வரப்போ ரெசிப்ரோக்கல், அடுத்து இப்படி கூட நம்ம கேன்சல் பண்ணலாம். ஸோ ஆரோட வேல்யூ வந்து கேபிட்டலார் இல்லையா, இதில் கேபிட்டலார்னு நம்ம வச்சுக்கணும். அப்போ இது வந்து 7 சென்டிமீட்டர். ஸ்மாலர் வந்து இதோட கம்மியாக தான் வரும் நமக்கு, கீழே இருக்கிறது வந்து ஸ்மாலர். அதே மாதிரி இதுக்கு என்ன இருக்குமா, 2πr = 8.45, இந்த பையன் பையன் ஆயிரும் கேன்சல் ஆயிரும். அதே மாதிரி இது இது கேன்சலானா 4.2 இல்லையா. ஸோ ஸ்மாலர் 4.2 சென்டிமீட்டர், கேன்சலாக தான் பெருசாக இருப்பார், ஸ்மாலர் வந்து அதை விட கம்மியான வேல்யூ இருக்கு. இப்போ நம்ம ஹெச் வந்து கொஸ்டின்லேயே கொடுத்துருக்கோம், ஹெச் ஈக்குவல்டு 14 சென்டிமீட்டர். தேர்ஃபோர் இடைக்கண்டத்தின் கொள்ளளவு, கொள்ளளவுனா நம்ம கன அளவு ஃபார்முலா யூஸ் பண்ணணும். தட் இஸ் வால்யூம் ஆஃப் ப்ரஸ்டம், அந்த பக்கெட் மாதிரி இருக்கு இல்லையா அது. தேர்ஃபோர் வால்யூம் ஆஃப் ரெண்டு நான் கலந்து எழுதுற தனித்தனியாக போட டைம் இல்லை, அதனால தான் இப்படி எழுதுறேன். இடைக்கண்டத்தின் கொள்ளளவு, இடைக்கண்டத்தின் கொள்ளளவு, கொள்ளளவுனா கன அளவு அப்படின்னு சொல்லி இதோட ஃபார்முலா வந்து 1/3 πh, தென் என்ன வரும், இல்லை 5h/3 எழுதுறோம், எப்படி என்ன எழுதலாம், கேபிட்டல் ஸ்கொயர் பிளஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் பிளஸ் கேபிட்டல் ஸ்மால் ஆர். இதில் வந்து மைனஸுக்கே வேல்யூ இல்லை, எல்லாமே ப்ளஸ் வேல்யூ தான் வரக்கூடியது. ஸோ இந்த வேல்யூ வந்து நம்ம இப்போ சப்மிட் பண்ணுறோம், கேபிட்டலார் 7 ஸ்மாலார் வந்து 14 அப்படின்னு சப்மிட் பண்ணுறோம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 1/3 22/7 இன்ட்டு ஹெச்சு 14 கேபிட்டலார் ஸ்கொயர் அழிச்சுட்டு ஞாபகம் இல்லை 7 வந்ததுன்னு நினைக்கிறேன் இல்லையா, 7 ஸ்கொயர் தென் ஸ்மாலர் வந்து 4.21, ஸ்மாலர் ஈக்குவல்ஸு கரெக்டு 4.2. ஸோ 4.2 ஹோல் ஸ்கொயர் பிளஸ் 7 × 4.2. இதுக்கப்புறம் ஜஸ்ட்டு கால்குலேஷன் அப்படிதான். ஸோ அது நான் அப்படியே இந்த நான் பாஸ் தான் போட்டுக்கிறேன், ஏன்னா வீடியோ டைம் அதிகமாகும்.
சோ இது வந்து நமக்கு வால்யூம் ஆஃப் ரெஸ்டன், வால்யூம் ஆஃப் ரெஸ்டன் இதுல வந்து தெரிஞ்சது இடைக்கண்டத்தின் கொள்ளளவு அப்படிங்கிறது. நான் வீடியோ அதிகமாகிறதுங்கிற மல்டிப்ளை பண்ணிக்கேன், டூ டிஜிட் தவி பாயிண்ட் வைக்கணும். இதை வந்து ஹோல் ஸ்கொயர் பண்ணினா யூ ஆர் கெட்டிங் 17.64. இதை ஆட் பண்ணுறப்போ கவனமாக ஆட் பண்ணணும். இங்கே எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் மிஸ்டேக் பண்ணுவாங்க, அதுவும் டென்த்து லெவலில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஸ்லோலனஸ் தப்பு பண்ணக்கூடிய விஷயம் என்னென்னா, இடத்துல 49 இப்படி போட்டுட்டு இடத்துல 17.64 இந்த இடத்துக்கு வரணும். ஒன்று இல்லாட்டி இந்த இடத்துல 00 போட்டுக்கணும். வாட் தே டூனோ இந்த இடத்துல 49 போட்டு இங்கே 17.64 எழுதுவாங்க, இல்லைன்னு மறுக்கவே முடியாது, கண்டிப்பாக இந்த மாதிரி தான் எழுதுவாங்க. அப்புறம் இந்த இடத்துல 29.4 இங்க எழுதிடுவாங்க. இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் எல்லாம் வரும், ஸோ யூ ஷுட் அவாய்ட் தட். இங்க நம்ம எப்படி எழுதணும், 29.4 இல்லாத இடத்துல 0 போட்டுக்கணும். இது வந்து டெசிமல் நம்பர், டெசிமல் இதெல்லாம் வந்து பாயிண்ட்க்கு அப்புறம் வர்றது இந்த இடத்துல எழுதிக்கணும். தென் பாயிண்ட் இல்லாத நம்பர் வந்து இந்த சைடு எழுதிட்டு, இந்த பாயிண்ட் இப்படி எழுதிட்டு, இந்த சைடு எல்லாம் தனி, இந்த சைடு எல்லாம் தனியாக எழுதிட்டீங்கன்னா இது வந்து ஈஸியாக இருக்கு. இப்போ இந்த இடத்துல 49 எழுதுனீங்கன்னா இது வந்து டெசிமல் நம்பர் மாதிரி ஆயிடும். ஸோ இது வந்து ராங் ஆகும். ஸோ இதனுடைய அடுத்த கொஸ்டின் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.